பதினெட்டு திருக்கடங்களோடு அஷ்டாதச புஷங்களோடு அந்த அந்தரி கிருஷ்ண சகோதரி அவரே அந்தரத்தில் நின்றாள் அந்த மகா சக்தியானவள் மகா யோ யோ மாயையானவள் அவரே அந்தரத்தில் நின்றாள் நின்றவள் பகார் என்ற கமிஷனைப் பார்த்து ஏ என்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாய் அழிக்க முடியுமா உன்னால் அழிக்க முடியுமா அழிக்க முடியுமா ஆனால் நான் நினைத்தால் உன்னை இப்பொழுதே அழித்து விடுவேன் நான் நினைத்தால் உன்னை இப்பொழுதே நான் அழித்து விடுவேன் நான் ஏன் உன்னை அழிக்கவில்லை தெரியுமா நீ தெரிந்தோ தெரியாமலோ என் காலை பிடித்து விட்ட காரணத்தால் உன்னை நான் அழிக்கவில்லை போ அழிக்கவில்லை போ ஆனால் உன்னை அழிக்க வேண்டும் என்பதற்காக தோண்டி இருக்கக்கூடியவன் ஆயிரம் பாடிகளை அவன் வளர்ந்து வருகின்றான் என்று அப்படி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அவள் அப்படியே ஆகாயத்தில் மறைந்தாள் இப்ப ஆயர்வாடிக்கு பகவான் கண்ணன் வந்தான் இல்லையா அந்த ஆயர்வாடியில் உள்ள அத்தனை தாய்மார்களும் அவங்க ஆத்துல குழந்த பிறந்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி எப்போதுமே நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல மகிழ்ச்சி நிலவணும் சந்தோஷம் இருக்கணும் இல்லையா அதனால இப்ப அங்க கண்ணன் வந்த நேரத்தில் அப்படியே அனைவருக்கும் மகிழ்ச்சி அந்த கண்ணபிரான் வளர்ந்து வருகின்றான் நம்ம பிறந்தவாறு பார்த்தோம் அவன் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு லீலை ஒரு சனிக்கிழமை யசோதை என்ன செஞ்சா கிருஷ்ணனுக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்டனம்னு அப்படியே கிருஷ்ணனை தூக்கி எண்ணெயை தேய்ச்சி இதை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய வாட்டி பசு சிறு மஞ்சளால் நாக்கு வடித்தால் ஐய பிள்ளை வாயனுள்ளே வையம் ஏழும் கண்டால் பிள்ளை வாயனுள்ளே என்று அப்படியே அவன் தவழற குழந்த அதனால அவனுக்கு உடம்பு வலிக்குமேனு கையும் காலும் நிமித்து அப்படி பிடிச்சு விட்டு பிடிச்சு விட்டு அந்த யசோதையானவள் கையும் காலும் நிமித்து கடார நீர் கடாரம் பெரிய டப்பு நிறைய தீர்த்தம் எடுத்து யசோதை என்ன செய் அந்த தீர்த்தத்தை எடுத்து மெதுவான் சடன்னு விடப்படாது என்ன மூச்சு தண்டரும் குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு புரியும் அப்படியே இப்படி கையை வச்சு மெதுவாக சிரசில் சேர்த்து யசோதை என்ன செஞ்சாலும் கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய வாட்டி பசு சிறு மஞ்சளால் நாக்கு வடித்தாள் ஒரு சின்ன பசு மஞ்சளை எடுத்து அந்த கிருஷ்ணனுக்கு நாக்கு வடித்தாள் அப்படி பசு மஞ்சளால் நாக்கு வடிப்பான்னா என்ன காரணம்னு சொன்னால் மிகப்பெரிய விஞ்ஞான உண்மை ஏன் பசு மஞ்சளால் ஏன் நாக்கு வடிக்கிறான்னு சொன்னால் அந்த பசு மஞ்சள் தீர்த்தம் அந்த நீரானது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அந்த குழந்தையினுடைய ஈரலை வலுப்படுத்துமா அப்படி பசு மஞ்சளால் நாக்கு வழித்தால் கவனிங்க பசு மஞ்சளாலே நாக்கு வழித்தால் பையம் ஏழும் கண்டால் பிள்ளை பாயன் உள்ளே அந்த குழந்தையோட வாய்க்குள்ள அகில உலகத்தையும் பார்த்தாள் மிகப்பெரிய உண்மை அகில உலகத்தையும் இந்த குழந்தையினுடைய வாயிலை கண்டால் எப்படி அதை சில பேர் என்ன சொல்றேன் வாய பழம் தான் உலகமே தெரிஞ்சிச்சான் வாய பழம் அர்த்தமே வேற கண்ணன் வாயை திறந்தான் அகில உலகமும் தெரிந்தது என்று சொன்னால் இதுக்கு வெவ்வேறு கதை இருக்கு ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கதை இருக்கு கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னேன் அவன் என்னமோ மண்ணை எடுத்து வாயில போட்டுருந்தான் பலராமன் போய் அம்மாட்ட வத்தி வச்சான் அவன் அம்மா என்ன செஞ்சா டக்குன்னு தலையை பிடிச்சி கொத்தா ஒரு பிடி பிடிச்சி ஆ வாய தர அகில உலகமும் தெரிந்தது நம்ம இல்லையா காலமேக புலவர் ரொம்ப அழகாக பாடுறார் ரெண்டு அர்த்தம் வர்ற மாதிரி பாடுறதில் அவர் நிகர் அவர் தான் ரெண்டு அர்த்தம்னா நாகரிகமான அர்த்தம் அவர் பாடுறப்ப ஒரு இடத்துல கண்ணனுடைய வாய் உதடு ஓடத்தில் ஒரு புண் இருந்தது அதில் ஈ வந்து உட்கார்ந்தது அதை ஓட்ட வேண்டும் என்பதற்காக கண்ணன் வாயை அசைத்தான் மேருமலை அசைந்தது அகில உலகமுமே அசைந்தது அப்படின்னு அப்ப கண்ணனுடைய வாய்க்குள் அகில உலகமும் இருக்கின்றது என்று சொன்னால் என்ன அர்த்தம் ரெண்டு கருத்து நுட்பமா கவனிங்க என்ன என்று சொன்னால் சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்